ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வெளியே ஊர் சுற்றும் போது ஜாலியாக இருக்கும். ஒரு சில பயணம் வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும். அது போல் அழகும் ஆபத்தும் சேர்ந்த சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிலர் சுற்றி பார்க்கும்போது அழகு நிறைஞ்ச இடத்த போலவே த்ரில்லாக இருக்கிற இடத்த சுற்றி பார்க்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்க ஆபத்தான சுற்றுலா தலங்கள் ஐந்த பற்றி இங்கே பார்க்கலாம். ஹெமிஸ் நேஷ்னல் பார்க். லடாக்கில் இருக்க இந்த பார்க்கு 3350 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்க ஆபத்தான பூங்கா அப்படின்ட்டு அழைக்கப்படுது. காரணம், இந்த பூங்காவில் 16 வகையான பாலூட்டிகள், 73 பறவை இனங்கள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஆபத்தான பனி சிறுத்தையோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூங்கா வந்து தடை செய்யப்பட்ட இயற்கை பூங்கா ஆகும். அந்தமான் தீவுகள். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ரெண்டு தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு. டிசம்பர் 26, 2004 வாழ்க்கையில் யாராலுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். சுனாமி வந்து குழந்தைகள் பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம சேதப்படுத்தியது. இந்த சுனாமி அந்தமான் தீவிலும் வந்தது. தெற்காசிய பகுதிகளில் இருக்க ஒரே ஒரு எரிமலை அந்தமானில் உள்ளது. அந்தமானில் இருக்கிற எரிமலை இதுவரைக்கும் 10 முறை வெடித்துள்ளது. இங்கே இருக்கிற கடல் பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் ஆபத்து நிறைந்த பகுதியாக தான் சொல்லப்படுகிறது. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன என்றால், நாம் பயன்படுத்தும் 20 ரூபாய் நோட்டில் மவுண்ட் ஹாரியட் மலையிலிருந்து காட்சி காணப்படும். அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க குல்தாரா கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாலைவன பிரதேசமான ராஜஸ்தானில் பேய் கிராமத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜெய்சல்மர் நகரத்திலிருந்து தென்மேற்கில் 27 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆள் இல்லாத குல்தாரா கிராமம் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த ஊர் அழகாக தெரிஞ்சாலும் இதை வந்து ஆபத்தான இடம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாததுனாலையும் சேதப்பட்ட வீடுகள், இடிபாடு நிறைந்த நிறைய பங்களாக்கள் இருக்கிறதுனால இதை வந்து பேய் கிராமம்ன்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 சுடுகாடு, 13ஆம் நூற்றாண்டில் 2 நினைவு கற்கள் என இந்த கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்ததான் மேகாலயாவில் இருக்க சிஜு குகையை பற்றி பார்க்கலாம். இந்த குகை ஏன் ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகையிலேருந்து 4 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் தண்ணியால் மட்டுமே நிரம்பப்பட்டிருக்கும். இந்த குகை முழுவதும் சுண்ணாம்பால் ஆனது, சுண்ணாம்பு குகைன்னு சொல்லப்படுறாங்க. இந்த குகையில் புதிய வகையான ஒரு தவளையை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக சொல்கிறாங்க. இந்த குகையை பற்றி மேலும் தகவல்கள் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் வந்து நிறைய பேர் பார்க்கலனாலும் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். பாம்பன் தீவில் இருக்க ராமேஸ்வர நகரத்தை இந்தியாவை பிரதான அமைப்போடு இணைக்கிற பெரிய கடல்வழி ரயில் பாலத்தை தான் பாம்பன் பாலம்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் எப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கோ அதே போல் ஆபத்து நிறைஞ்சதும் கூட. ரயில் போகும்போது நிதானமாக தான் இந்த பாலத்தை வந்து கடந்தாகணும். கொஞ்சம் தவறினா கூட ரயில் கடலுக்கடியில் மூழ்கிற அபாயம் வந்து உள்ளது. 1914 ஃபிப்ரவரி மாதத்தில் இந்த பாலம் வந்து திறக்கப்பட்டது. இந்த பாலத்தோட முழு நீளத்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தா 6776 அடி நீளம், அதாவது 2065 மீட்டர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆபத்தான 5 சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்த்தோம். எந்த சுற்றுலாத்தலம் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.